கதிரவன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று விட்டமின் ஜி, அதாவது ரொம்ப அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, விட்டமின் ஏ, பி, சி, டி, கே, இ பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன் நிறையா. இது பற்றிய ஒரு சின்ன குறிப்பு நான் அந்த பதிவோட கடைசியில் சொல்கிறேன். ஆனால் விட்டமின் ஜி பற்றி தான் முக்கியமாக சொல்ல போகிறேன். விட்டமின் ஜினா நமக்கு கிடைக்கக்கூடிய சத்து அப்படின்றது உணவு மூலமாக கிடையாது, நம்ம எடுத்துக்கிற சத்து இயற்கையிலேருந்து. அதாவது நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளேயே தான் நடக்கிறோம், முடிஞ்சால் மொட்டை மாடி, அதுவும் நிழல் இருக்கும் பொழுது தான் நடக்கிறோம். இதில் வந்து சூரிய ஒளி நமக்கு காலையில் 5 மணிக்குள்ளே 5-6 மணிக்குள்ளே படக்கூடிய சூரிய ஒளியும் நமக்கு உடம்புக்கு தேவை. அதே மாதிரி ஈவினிங் 5-6 இருக்கக்கூடிய சூரிய ஒளியும் தேவை. அது விட்டமின் டியில் உங்களுக்கு போயிடும். இந்த ஜிங்கிறது வந்து நம்ம வந்து நம்ம ரோடு இருக்குது இல்லைங்களா, அந்த மணலில் நடக்கணும், இயற்கையோட ஒன்றி, அதாவது இயற்கை காற்று சுவாசிச்சுக்கிட்டே நம்ம பேர் ஃபுட், அதாவது செருப்பு போடாமல் தரையில் நடக்கிற அந்த ஒரு உணர்வு. அது மூலமாக என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னா, நமக்கு எர்த்லேருந்து கிடைக்கக்கூடிய இம்பல்ஸ். அந்த இம்பல்ஸ் வந்து முற்காலத்துலலாம் வந்து நம்ம வெளியில் அப்படியே பேர் ஃபுட்டில் விளையாடுவோம், இது பண்ணுவோம், நடப்போம், பெரியவங்களாம் ரொம்ப நேரமாக நடப்பாங்க. இந்த பேர் ஃபுட்டில் நடக்கும்போது நமக்கு தேவையான ஒரு சில இம்பல்ஸ் வந்து நமக்கு சயின்டிஃபிக்காக கிடைக்குது. அந்த இம்பல்ஸ் வந்து நம்மளுடைய இதயம், அதாவது இதயம் இயங்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு சில எலக்ட்ரிக் இம்பல்சஸ் தேவை. ஸோ அந்த இம்பல்சஸ் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம நடக்கிற ஒரு இதிலிருந்து நமக்கு அந்த சக்தி கிடைக்குது அப்படின்றது ஆய்வுகளுடைய முடிவு. ஸோ அப்போ அந்த விட்டமின் ஜிக்கு நம்ம குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் கைடன்ஸோடு நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் குழந்தைங்களை நடக்க வைக்கிறது நல்லது. அதே போல் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வெயிலோட தாக்கம் வந்து எந்த நேரத்துக்கு உங்கள் மேல் படணும்னு சொல்கிறனோ அதே மாதிரி நேரத்தில் நீங்கள் நடந்தால் கூட போதும், ரொம்ப நேரம் நடக்கணும்னு கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி நடக்கும் பொழுது உங்களுக்கு இதனுடைய இதயம், நுரையீரல், அது எல்லாமே ரொம்ப நல்ல வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுடைய உணவு பழக்கங்கள், எக்ஸசைஸ், தினமும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நேச்சராகவே வந்து உடலில் பெயின் கில்லர்ஸும் அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த விட்டமின் ஜி அப்படிங்கிறது வந்து கிரவுண்டுன்றதை தான் நான் ஜீன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ விட்டமின் ஜியை நீங்கள் வந்து இந்த மாதிரி நடைப்பயிற்சி மூலமாக, காலணிகள் இல்லாமல் நடைப்பயிற்சி மூலமாக எடுத்துக்கலாம். அதே போல் உடற்பயிற்சியின் மூலமாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய உடல்லே உற்பத்தியாகக்கூடிய பெயின் கில்லர்ஸ் நீங்கள் அதிகரிச்சிக்கலாம். அதே மாதிரி இம்யூனிட்டிக்கான செல்ஸ் உங்கள் உடம்பில், உடலில் அதிகமாக இந்த எக்ஸசைஸ் மூலமாக நீங்கள் கொண்டு வர முடியும். உணவு நீங்கள் நான் சொன்ன மாதிரி இம்யூனிட்டி ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை மீறி எந்த வைரஸும் தாக்கினாலும் உங்களுக்கு அதிக விளைவுகளை ஏற்படுத்தாது. மறுபடியும் சொல்கிறேன், விட்டமின் ஏனா உங்களுக்கு அதில் நிறைய மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகள், கேரட்டு, பப்பாயா, அதே மாதிரி ஆரஞ்சு, அதெல்லாமே வந்து வந்துடும். அது கூடவே மாமிச உணவுகள். பீனா நிறைய பயறு சத்துகள், சோயா, அதுக்கப்புறமா புரோட்டீன். டீன் வரும்போது உங்களுக்கு சூரிய ஒளி, பால், மாமிச உணவுகள், அதுக்கப்புறம் விட்டமின் இ கேலையும் வந்து ஒரு சில மினரல் சம்மந்தப்பட்ட உணவுகள். அதே போல் உங்களுக்கு வந்து அதையோடய இந்த ஜி, விட்டமின் ஜி பற்றி அவேர்னஸும் நான் சொல்லியிருக்கேன். நல்லா நடங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உணவுகளை எடுத்துக்கோங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.